இப்போ நீங்க ஒரு மனிதரை வாழ்த்துனா என்ன நடக்கும், சபித்தா என்ன நடக்கும் ஐயா? எதுவுமே நடக்காது. வாழ்த்தனாலோ சரி சபிக்கிறதுனாலே ஒன்றும் நடக்காது. அவனோட கர்மாவுக்கு ஏற்ற பலனை தான் அவன் அனுபவிக்க போகிறான். சொல்கிறவங்களுடைய சபிக்கிறவங்களுடைய வாழ்த்துறவங்களுடைய வார்த்தையை பொறுத்தது கிடையாது, அவனோட செயலை பொறுத்தது. நான் சபிக்காமல் கூட சிலது நடக்கும். முன்னாடி முதல்ல கேள்வி கேட்டீங்க, பிரம்மஸ்தி தோஷம்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன். ஒரு ஆன்மீகவாதி பாதிக்கப்பட்டான்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக சாபமாயிடும். ஒரு பசுமாட்டை வெட்டிட்டாங்க கொண்டுட்டாங்க அப்படின்னாக்கா அந்த பசுமாட்டு வந்து சபிக்கு போதானாக்கா சபிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாமலே செத்து போயிருக்கும். ஆனாலும் அந்த பாவம் இருக்கும், யாரும் வாய் திறந்து அது சபிச்சிருக்காது, மனசால கூட நினச்சிருக்காது, டப்புன்னு அதுக்கே தெரியாமல் போயிட்டு போட்டு தள்ளிடுவாங்களே. அந்த மாதிரி எனக்கு நேரம் இருந்தால் தானே, எனக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே நான் சபிக்கிறதுக்கோ வாழ்த்துறதுக்கோ, அது இல்லாமலே கூட சந்தர்ப்பம் வந்து நம்ம கதையை முடிச்சிச்சுன்னு வச்சிங்களேன், அந்த கர்மமே அவங்கள வந்து சபிக்கும், அந்த கர்மமே சாபமாக அவங்களுக்கு கிடைக்கும். யாரும் அது வாழ்த்துவதும் இதுவும்லாம் அவசியம் இல்லாதது, அது அவசியம் இல்லாதது, இது வேலை செய்யாதுன்னு இல்லை, அது அவசியம் இல்லாதது. வேதத்தில் உதாரணங்கள் இருக்குது. துர்வாசரை சபித்ததுனால எத்தனையோ பாதிப்புகள் ஏற்பட்டது, அகஸ்தியரோட ஆசீர்வாதத்தினால எத்தனையோ நன்மைகள் நடந்திருக்குது. வாழ்த்திக்கிட்டு தான் இருந்தாங்க, பல பேரோட வாழ்த்து இருக்குது. ஆனால் நீங்கள் வாழ்த்துங்கிறது வேற, ஆசீர்வாதங்கிறது வேற, எல்லாம் ஒன்றும் கிடையாது. வாழ்த்து வந்து தகுதி இல்லாதவன் யார் வேணாலும் வந்து வாழ்த்திட்டு போகலாம், ஆசீர்வாதங்கிறது தகுதி உள்ளவன் தான் வாழ்த்த முடியும். எல்லாராலையும் ஆசீர்வாதத்தை தகுதி உள்ளவன் தான் கொடுக்க முடியும், எல்லாரும் கொடுக்க முடியாது. வாழ்த்துக்கள் வேற, ஆசீர்வாதங்கள் வேற. சாபங்கள் வந்து அநியாயத்துக்கு அவங்க வந்து அவங்க மேலே தப்பு இருக்கும், அவங்க மேலே தவறு வச்சுருப்பாங்க. சாதாரண மனுஷனை சொல்கிறேன், தான் இப்போ தவறெல்லாம் பண்ணியிருப்பாங்க, தவறு பண்ணிவிட்டு சாபம் கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படி கொடுக்குற சாபம் பலிக்கு போகுது? தவறானவங்களோட சாபம் பலிக்காது. இந்த ஆத்மா பரிசுத்தமாக இருந்து கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்களும், இந்த ஆத்மா பரிசுத்தமாக இருக்கும்போது இருக்கிறவங்களுடைய வார்த்தைகளை தான் பலிக்கும். அது வார்த்தை தான், அந்த வார்த்தை தான், அது வந்து சாபமாக இருந்தாலும் சரி ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, சொல்கிறவனோட ஆத்மா பரிசுத்தமாக அடைஞ்சிருக்கணும். பரிசுத்தமானவனோட சாபத்துக்கு ஆளாகக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். அல்லதோ கிட்டதோ ஒரே எண்ணத்தில் அவங்கள பார்த்து சொல்றதுலதான். ஆமா, பரிசுத்தமானவங்களா இருக்கணும். சொல்றவங்க வாழ்த்து யார் வேணாலும் வாழ்த்துவாங்க, கெட்டவங்க கூட வாழ்த்துவாங்க, கெட்டவங்க கூட சபிப்பான். அதனாலலாம் உங்களுக்கு வேணா ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீங்க வேற யாருக்கிட்டயாவது நம்பர் எல்லாம் வச்சு கூட இன்டைரக்டா கூட என்கிட்ட வந்து ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா நான் ஒரு வேலைக்கு போறேன், என்ன ஒரு வாழ்த்து வாழ்த்துங்கன்னு அவ்வளவு சீக்கிரம் நான் வாழ்த்த மாட்டேன். உங்களை யாருன்னே தெரியாமல் சில பேர் அன்றாடம் ஃபோன் பண்ணுவாங்க, சார் நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கொடுங்க சார். நாங்கள் அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஆளே தெரியாமல் எப்படி வாழ்த்துக்கணும், வாழ்த்து தானேன்னு சும்மா கொடுக்குறதெல்லாம் சொல்ல முடியாது. ப சாதாரண ஆளுங்கெல்லாம் கல்யாணத்துக்கு ஏறி கிஃப்ட்டு கொடுத்துட்டு எல்லாம் வாழ்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரியான வாழ்த்துக்கள்லாம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கிடையாது, அதனால் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அவனுக்கு தகுதி இருந்தால் தான் சொல்லுவோம். அவ்வளோ கவனம் 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 கவனமாக வார்த்தையை பயன்படுத்துவோம், வாக்குப்பலித்தம் இருக்கிறவன் அனாவசியமாக வாழ்த்தையும் சாபத்தையும் அவன் கொடுக்க மாட்டான். வாக்குப்பலிதம் இருக்கிறவங்க, பரிசுத்தம் ஆத்மா பெற்றவங்க, ஆத்மா பரிசுத்தமாக இருக்கிறவங்க அவங்களோட வார்த்தைகளை கவனமாக தான் பயன்படுத்துவாங்க. யாரையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சாபமும் கொடுக்க மாட்டாங்க, வார்த்தையும் கொடுக்க மாட்டாங்க, வார்த்தையும் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க மனசில் இடம் பிடிக்கிறத கஷ்டமான காரியமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து சில பேருக்கு சித்தரை தேடி திரியிறவங்களாம் பார்த்தீங்கன்னா புரியும், அவங்க காலில் ஓடுறதுக்குள்ளேயே அவங்க கனவு ஓடிடுவாங்க, ஓடி ஓடி போயிடுவாங்க, ஒழிஞ்சு போயிடுவாங்க, பயந்து பயந்து ஓடுவாங்க, ஆசீர்வாதம்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாக்கு பலிக்குமே, இவனுக்கு தகுதி இருக்கணும்ல, அவரோட வாழ்த்தை பெறுவதற்கு இவனுக்கு தகுதி இருந்தால் தான் அவர் பண்ண போகிறாரு. தகுதி இல்லாத தேடி தேடி வந்து நானும் சித்தரை பார்த்தெல்லாம் வந்து கூப்பிடுவாங்க. சித்தர்லாம் எல்லாம் ஊரெல்லாம் இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக சித்தர்கள் இருக்காங்க, முக்கியமாக இருக்காங்க, சென்னையில் இருக்கிறாங்க, இந்த தெருமுனையிலலாம் கூட சித்தர்கள் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சித்தர்களோட அனுகிரக பெறுவதற்கு நமக்கு தகுதி வேணும், நமக்கு தகுதி வேணும். அப்படியேப்பட்ட தகுதியுள்ள
பவித்திரமான ஆத்மா கொண்டவர்கள் வாழ்த்துவதும் பேசுவதும் சபிப்பதும் எல்லாமே பலிக்கும்.